ஹலோ ஜட்ஜ் எவடுங்களா எஸ் சத்யமூர்த்தி இல்ல முதலியார் உங்களோட பேசணுங்கறாரு முதலியாரா எந்த முதலியார் என்னடா இல்ல முதலியார்னா எந்த முதலியார்ன்னு ஜட்ஜ் கேக்குறாருங்க தமிழ்நாட்டுல பிறந்தவன் எம்ஜிஆர்னா யாருன்னு கேக்குறதுமா இருக்கு இந்த முதலியார யாருன்னு கேக்குறது பதவி உயர்ந்த உடனே பழசெல்லாம் மறந்துட கூடாது மிஸ்டர் சத்யமூர்த்தி அவர்களே சாத்தாங்குளத்துல ஜுடிஷியஸ் மேஜிஸ்ட்ரேட் ஆயிருந்த நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா பதவி உயர்ந்த உடனே முதல் மாலையை போட்டதே இந்த முதலியார் தான் முதலியார மறந்துட்டாலும் மாலையாவது ஞாபகத்துக்கு வருதா அடடே நம்ம முதலியார சொல்லுங்க சார் ஆயுதம் கடத்துறது அரசாங்கமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படியா சொல்றீங்க என்னமோ போதைப்பொருள் கடத்தலான்னு என் தம்பி அந்த போலீஸ்கார பயலுக அது வேற யாரும் இல்ல நீ வளக்கிறிய சிவான்னு ஒரு வெறி நாய் அது புடிச்சிட்டு போயிடுச்சான்ப்பா ஒரே தோட்டாவில அவன் கதையை என்னால முடிக்க முடியும் நான் மனுஷனை விட தோட்டாவை ரொம்ப நம்புறவன் அது வேஸ்ட் ஆக கூடாதுக்காகத்தான் உனக்கு போன் பண்றேன் இன்னைக்கு அந்த கேஸ் உன் கோர்ட்டுக்கு வருது என் கோர்ட்லயா ரொம்ப நல்லதா போச்சு நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க என் தம்பி நிரபராதின்னு நீங்க தீர்ப்பு சொல்லணும் அவ்வளவுதானே நான் அப்படியே சொல்லிறேன் பரிகாரத்தை பணமா பார்க்க ஆசைப்படுறீங்களா இல்ல பதவி உயர்வு ஐ மீன் பெரியவங்க நீங்க நினைச்சா என்ன பிரதமரா கூட ஆக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன் வச்சிட்டுமா ஓகே ஜட்ஜ் ஆடி போயிட்டாருல முதலியார்னா சும்மாவா இருக்காதா பின்ன ஏண்டா இந்த போதை மருந்து கடத்துறத விட நாமளே தயார் பண்ணிட்டா என்ன தாராளமா நீங்க நினைச்சா முடியாதா அப்பா என்னம்மா என்னப்பா போதை மருந்து அது எதுன்னு பேசிட்டு அதையெல்லாம் ஒழிச்சிட்டு காந்தியோட கனவை எப்படியாவது நனவாக்கணும்னு இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேம்மா நீ என்னடா ஆலோகரையா கேட்டுட்டு பாப்பா ஏதோ பார்க்க கூடாத சினிமா பாத்துட்டு போட்டுருக்குது அதான் பிரம்மையில ஏதோ உளருது பாப்பா விளக்கு வச்ச பிறகு ஐயா வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாரு ஏன் தெரியுமா இருட்டுக்குள்ள பூச்சி போட்ட மீச்சிர கூடாதேங்கிற தர்ம சிந்தனை தான் அப்பே பட்ட வர போய் டேடி ஸ்விமிங் பிட் வரேன் டேடி போய்ட்டு வாமா டேய் என் பொண்ணு குழந்தைடா அப்படியே இருந்துட்டா தப்பே இல்ல முதலாளி சிவராஜ் 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 எஸ் ப்ரோசீட் மை லார்ட் என்னுடைய கட்சிக்காரர் தேசப்பற்று அதிகம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் ஆன்மீக அறநெறிகளில் நம்பிக்கை உள்ளவர் அதனால்தான் அகில உலகத்துக்கும் விபூதி ஏற்றுமதி செய்யும் தொழிலை தன் பரம்பரை தொழிலாக செய்து வருகிறார் இந்து மதத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாரோ சில அந்நிய சக்திகள் விபூதி பாக்கெட்டில் போதை மருந்தை அடைத்து வைத்துவிட்டு மரியாதைக்குரிய அந்த கட்சிக்காரரை குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள் என்பது என் வாதம் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் இந்த வழக்கை பொறுத்தவரை எதிரி ஒரு குற்றவாளி என்பதை அவர் சகோதரர் டெலிபோன் மூலம் என்னிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் விபூதியின் பெயரால் விஷத்தை பரப்பும் இந்த சமூக விரோத செயலுக்கு மதமும் அந்நிய சக்தியின் சூழ்ச்சியும் தான் காரணம் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவதை இந்த கோர்ட் ஏற்க மறுக்கிறது ஆகவே குற்றவாளிக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறது அதே நேரத்தில் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தன் கடமை செய்த போலீஸ் அதிகாரி சிவாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது சத்யமூர்த்தி உன்னால முடியாதுன்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல என் தம்பி என்ன வேற வழியில காப்பாத்திருப்பேன் வேற வழியில அவன் தப்பிச்சிட கூடாதுன்னு தான் போன்ல அப்படி சொன்னேன் ஓஹோ எல்லாமே ஓ பிளான் தானா நபர் கோர்ட் வேணா ஓ சொல்படி ஆடலாம் ஆனா கோட்டை ஏன் சொல்படி தான் ஆடு சத்யமூர்த்தி கூடிய சீக்கிரமே இந்த முதலியார் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன் ஜட்ஜ் ஐயா என்ன எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் ஐயா இன்னைக்கு நான் வெளில நடமாடிட்டு இருக்கேன் அதுக்காக இன்னைக்கு பிடிச்ச மில்ல பெரிய மில்லுதான் ஐயா அதான் உங்ககிட்ட குடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் லஞ்சமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கொண்டு போ என்னாச்சு
இவர யாரோ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. ஏய் என்ன என்ன மறக்க? ஏன் அந்த பெரியவர் அடிச்ச? நான் அடிப்பே ஏஷம் அது கேக்க நீ யாரு? வாங்க சொல்றேன். இன்னமா கண்ணே எத்தனை லிட்டர் சைக்கிள் டியூபா ஃபுட்பாலா? என்ன என்னயா ஃபுட்பால்ல நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற அம்மா சார கேச்சே. ஏன் கண்ணே இம்மா டீசன்ட் ஆக்றியா? ஒரு பிரவுன் சோர் ஒரு போதம் மருந்து இத கட்டலல நீ. யோ இன்ஸ்பெக்டர் இவனே ரொம்ப லொள்ள பண்றா. என்ன புண்ணால தான். ஹேய் அதிகம் பேசினா லத்தி எடுத்து உன் முட்டியை தட்டிடுவேன். நாட்ல 1000 கொலைகாரங்க கொள்ளைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள எல்லாம் பிடிக்காத. நான் இப்ப என்னயா தப்பு பண்ண? லேஸ் அப்படி தலையில தொட்டதுக்கே என்ன பிடிச்சு உள்ள போட்டியே? யார உள்ள போண்ணோ யார வெளியில போண்ணோ உங்களுக்கு தெரியும். நீங்க உட்காருங்க. பொண்ணு வெளிய வா கவனிச்சுக்கறேன். ஹலோ சார். வாங்க சார் வாங்க. அந்த பொண்ணு மேல கம்ப்ளைன்ட் எழுதி கொடுக்க வந்தீங்களா? எழுதுங்க. அப்படியே ஒரு டாக்டர் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுங்க. 3 மாசம் உள்ள தள்ளிறேன். உள்ள தள்ளுங்க. ஐயோ தாத்தா. ஏய் என்ன ஸ்டேஷன் குறங்கள பார்த்து தாத்தா மாமானுகிட்ட பல்ல உடைச்சிருவேன். நீங்க எழுதுங்க சார். சாரி இன்ஸ்பெக்டர் நான் கம்ப்ளைன்ட் பண்ண வரல. அந்த பொண்ண கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன சார் உளறீங்க? நான் உளறல சார். அது என் பேத்தி தான். நந்தா நந்தா பேத்தியா? சின்ன வயசுல இருந்து வழுக்கு தலையை பார்த்தா தலையில அடிக்கிற வழக்கம். அத முதல்ல என்கரேஜ் பண்ணிட்டோம். இப்போ அத அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காட்ட வேண்டியது. காட்டலனே அந்த டாக்டர் தலையே வழுக்க அவர் தலையிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டா அவர் இவ்வளவு திருநாதான் உண்டுனு அமிச்சிட்டார். நல்ல விசித்திரமான வியாதியா? யோ 302 அந்த பொண்ணை திறந்து விடு. சீக்கிரம் தேங்க் யூ. என்ன உள்ள தள்ளிய வேடிக்கை பார்த்த? நீ வெளியே வா மச்சி. கவனிச்சுக்கறவனே நீ வா தாத்தா. சின்ன பொண்ணோ தெரியாத நம்ம பண்ணிடுச்சு மன்னிச்சிருங்க. ராஜா கூட்டம் காத்து நிக்குது ரொக்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா. தூரங்கள் வந்து விடக்கூடாதே ஏன் துட்டுக்கு மோசம் கீசம் பண்ணாதே. ரொக்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா. குமரி பொண்ணு காத்திருக்குது கொள்ளை அழகு பூத்திருக்குது ரொக்கத்தில் சொர்க்கத்தை பாருங்க.
எந்தப்போ என் பூ யாரை நான் தொட்டுக்கொள்ள இப்போது என் மோகங்கள் தீரும் காலம் எப்போது ராஜா கூட்டம் காத்து நிக்குது சொர்க்கத்தில் சொர்க்கத்து பார்ப்போமா குமரி பொண்ணு காத்திருக்குது கொள்ளை அழகு பூத்திருக்குது ரத்தத்தில் சொர்க்கத்தில் ரோஜா காடு பூத்து நிக்குது ராஜா கூட்டம் காத்து நிக்குது சொர்க்கத்தில் சொர்க்கத்தை பார்ப்போமா குமரி பொண்ணு காத்திருக்குது கொள்ளை அழகு பூத்திருக்குது ரத்தத்தில் சொர்க்கத்தை சல்யூட் இதையும் போய் உங்க அப்பா கிட்ட சிவா ஆஃப்டர் 3000 சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நீ எஸ்பி பையனை கைவிட்டு அடிக்கிறியா எங்க வீட்டுல எச்சில் சோறு சாப்பிடற நாய் நீ அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் உன சும்மா வர்றேன் இல்லன்னா உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடுரோட்ல எடுத்துட்டு போயிருப்பேன் உன்னால அந்த குடும்ப தலைவடிய கூடாது அது முதல் எச்சரிக்கை முடிவான எச்சரிக்கை தனி வீடு அலாட் பண்ணிருக்காங்க நாளையில இருந்து தனியா போ போறியா அம்மா இத்தனை நாள் என்ன பெத்த தாயை விட அன்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க ஓஹோ அப்படி உன்னை கவனிச்சதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கியா இல்ல அரவிந்த் உன்னை மதிக்காம பேசுறாங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் இந்த வீட்டை விட்டு தான் போறேன் உங்க மனசை விட்டு இல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க உன் விடுகதைக்கு நான் விட சொல்றேம்மா உள்ள வரும்போது ரெண்டுன்றது வாளியும் அந்த கயிறும் வெளியில வரும்போது மூணுன்றது கயிறு வாளி அதோட சேர்ந்து வர தண்ணி ஆனா என் விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தாம வந்தேன் ஆனா இப்ப வெளியே போகும்போது பாசம் நேசம் உறவுன்னு மூணையும் எடுத்துட்டு போறேன் வரேம்மா அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டான் அவனை சும்மா விட கூடாது எப்படியாவது அவன பழிக்கு பழி வாங்கணும் ஏதாவது ஐடியா கொடுங்கடி அவ லஞ்சம் வாங்குறான்னு மொட்டை கடதாச்சு போட்டுவா பாக்யலட்சுமி 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 ஆட்ட காசு குடியா அட டென்ஷன்ல மறந்துட்டப்பா இந்த ரூபாய் வச்சுக்க என்னையாவது நீரோத்த எடுத்து கொடுக்கற காசு குடியா 50 ரூபாய் சில்லறையா அட போயா சில்லற யாரையா கேட்டாங்க டென்ஷன் பண்றிய வந்துட்டியா என்னங்க இது அசிங்கமா பாக்கி அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லா தொல்லையும் ட்ரெயின் ஏத்தி அனுப்பிச்சிட்டேன் இனிமே நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம் வா பாக்கி ஐயோ இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு என்ன ஆச்சா இந்த அஞ்சு வருஷ கூட்டு குடும்பத்துல நாம என்ன சுகத்தை அனுபவிச்சா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஃப்ரீ வா பாக்கி ஐயோ அதுக்காக இங்கேயே வா வாங்க உள்ள போலாம்
F2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். கான்ஸ்டபிள் பேசுறேன். ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இங்க ஒருத்தன் என்ன கற்பழிக்கிறான். எங்கம்மா? இன்ஸ்பெக்டர் என்ன காப்பாத்துங்க. பயப்படாதம்மா. அட்ரஸ் சொல்லு. நம்பர் 5 புவனேஸ்வரி ஸ்ட்ரீட் நுங்கம்பாக்கம். இதோ வந்துறேன். கொஞ்சம் வீடு பூந்து ரேப்பா எந்த ஏரியாடா உனக்கு சார் மரியாதையா பேசுங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கற்பழிக்க கார்டு கொடுக்குறாங்களா எனக்கு கொடுக்கவே இல்ல யோ சும்மாரியா நல்ல வேளை அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுச்சு இல்லனா அந்த பொண்ணோட கற்பு என்ன இருக்கும் என்னது அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா சார் புரியாம பேசாதீங்க சார் அவள நானு புருஷ முன்னாடி யோ நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ன்றதுக்கு இந்த கார்டு அட்டாச்சி ஆனா இந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டின்றதுக்கு என்ன அட்டாச்சி கொஞ்சம் இறங்க வரேன் சார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மடங்கிட்டீங்க நான் மடேனா என்ன அதை எப்படி வாயால சொல்லுவேன் என்னது இது ஆல்பம் ஆல்பம் கல்யாண ஆல்பம் ஆஹா என்ன என்ன ப்ராப்ளம் இங்க இவரே என்ன ரேப் பண்ணதா போலீஸ்க்கு நான் போன் பண்ணானா சொல்றாரு என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க எங்கயாவது புருஷனே பொண்டாட்டி ரேப் பண்ணுவாங்களா நீங்க ட்ரெய்னிங் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா இல்ல சம்திங் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா காக்கி சட்டை போட்டா எந்த வீட்டுல வேணாலும் பூந்து யார வேணா அடிப்பீங்க மிரட்டுவீங்க அத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா ஷட் அப் உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அம்மா நீ எப்படி இங்க வந்த அது வந்து அது பக்கத்துல என் ஃப்ரெண்ட் வீடு இருந்தது அதான் வந்த இப்ப புரிஞ்சது யார் போன் பண்ணதுன்னு சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன்ல உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டோம் ஓகே ஓகே இந்த லத்திக்கு ஒரு நாள் நீ பதில் சொல்லி ஆகணும் வீட்டு அப்படி இனிமே எந்த தொந்தரவும் இல்லை